மோகன் பாபு இருக்கா பாருங்க, இவர் நடிச்சதே கொஞ்சம் படம் தான் நடிச்சான். சொத்து பிரச்சனை, பொண்ணு பிரச்சனை, இந்த ரெண்டு பிரச்சனை தவிர வேறு என்ன இருக்குது உங்களுக்கு? யார் ஆட்சியாக இருந்தாலும் அவங்க ஆட்சி தான், நான் சொன்னேன் பாருங்க, அந்த மூணு குடும்பம் ஆட்சி தான், எப்படியாவது லிங்க் எடுத்துருவானுங்க. ஆனால் அங்கே அந்தளவுக்கு அங்கே அந்த மாதிரியான ஒற்றுமை இருக்குது. மோகன் பாபு மாதிரி யாரும் கத்த கட்ட முடியாதுன்னு சொல்லி எழுதலாம். அவர் மாதிரி ஒரு பெரிய பெத்தர் ஆயிடுங்க, இது பெத்தர் ஆயிடுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை கண்டிப்பாக இவன் ஏதாவது பண்ணியிருப்பான் சார். சொத்து பிரச்சனைனா எல்லாருக்கும் சார், சார் செய்தி சேகரிக்கிறதுக்கு காலங்காலமாக அவங்க வேலை சார். அவங்கள போயிட்டு நீ அடிக்கிற, நீ உன் பிள்ளைய அடி, உன் பிள்ளைய வச்சுனா பதில் திருப்பி அடிப்பான். அதை தான் நீ செய்யணும். இங்கே பலரும் என்னென்னு கேட்டினா இழிச்சவையனா பத்திரிகையாளர் தான். டீசெண்டாக சொல்லுங்கள் நாகார்ஜுனா. அதுக்கப்புறம் நடுவில் வந்து சிரஞ்சீவி குடும்பம், அந்த அல்லு அர்ஜுனெலாம் அதுக்குள்ளே வந்துடுவான். இவனுங்க பண்ணுறது தான் அங்கே வைக்கிறது தான் சட்டம் இவனுக்குள்ளே. அங்கே வந்து ஒரு அரசு இருக்கா, அரசு இருந்தாலும் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவனுக்கு எல்லாம் லிங்க்கில் இருப்பானு, செயின் லிங்க் மாதிரி. ரஜினி உடம்பு கெட்டதுக்கு காரணமே மோகன் பாபு தான். எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? ஆமாம், உட்காந்து எல்லாம் சரக்கு அடிக்கிறதுலாம் யார் கூட நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒன்றா ரஜினி சாருக்கு ஃபோன் மட்டும் கேளுங்க சார், உங்கள் பாலி நண்பர் மோகன் பாபு நீங்களும் ஒன்றா உட்காந்து சரக்கு அடிப்பீங்களான்னு கேட்டால் இது என்னங்க ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்கன்னு இப்போ அட்வைஸ் பண்ணுறாரா? இது குடிக்காதீங்க, அதெல்லாம் குடல்லாம் வெந்து போய் அப்புறம் ஒரு கிட்னி வந்து ரிப்பேர் ஆகி கிட்னிலாம் மாற்றி ஸ்டென்ட்லாம் வச்ச பிறகு பின்ன வேறு என்ன சொல்ல முடியும்? சிவகுமார் இந்த செல்லை தட்டும் போது இருந்த அந்த முகமான ஒரே மாதிரி தான் இல்லை. மனசை சொல்லி சொல்லுங்கள், அந்த முகத்தில் எவ்வளோ அந்த கோபம் பாருங்க. என்னடா போட்டோ எடுத்து தேஞ்சா போயிட்டு போகிறேன். ஆனால் அந்த தட்டின வேகம் பார்த்தீங்களா, அந்த அதே முகம் வந்து மோகன் பாபு கிட்ட இருந்தா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள், இருந்துதா இல்லையா? நல்ல ஒரு ஃபார்மில் இருக்க கவர்மெண்ட்னால் அதை சொல்லிக்க முடியும். கேரளாவை சொல்ல முடியும், தமிழ்நாடையும் சொல்ல முடியும். அதுக்காக நீங்கள் இர்ஃபான் மேட்டர்லாம் கேட்காதீங்க சரிங்களா. தமிழ்நாட்டில் கொஞ்சம் சொல்ல முடியும், இல்லை ரொம்ப இல்லை கொஞ்சம் சொல்ல முடியும். வீரப்பன் பிடியிலேருந்து வந்த பிறகு அவர் ராஜ்குமார் சொன்ன வார்த்தை என்னென்னா, இந்த சொத்தை பிரிக்கிறார். ஏன்னா பிரிக்காமல் தான் போயிட்டார். வந்த பிறகு பிரிக்கிறார். பிரிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தைன்னு கேட்டால், என்னை வீரப்பனே நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னாராம். கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவேரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். பிரபல தெலுங்கு நடிகர் மோகன் பாபு தமிழ் படத்துலேயும் அவங்க கூட நடிச்சிருக்காரு. சமீபத்தில் நடித்த படம்னா அது சூரரை போற்று. அதில் வந்து ஒரு இந்த ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பார். சின்ன ரோல், அதில் ரொம்ப நல்ல ஒரு ரோல் தான். முக்கியமான ரோல் தான், முக்கியமான ரோல். அது பார்த்துருப்போம். நிறைய ரஜினிகாந்த் வந்து திருப்பதிக்கு தரிசனத்துக்கு போகும்போது கூடவே இருப்பார். கண்டிப்பாக ரொம்ப நெருங்கிய நண்பர் மோகன் பாபு. என்னன்னா நடிச்ச தமிழகத்துக்கு நல்ல பரிச்சயமான தாய்மீது சத்யன்ற படம், சில படங்கள் நடிச்சிருக்கார். சிவாஜி படத்தை கூட நடிச்ச ஞாபகம் இருக்கு எனக்கு. அவர் குடும்பத்தில் வந்து சமீபத்தில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அவங்க அவருடைய மகன் மருமகளாலேயே வந்து என் உயிருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உயிருக்கும் அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கார் சரிங்களா. அது சம்மந்தமாக இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு பத்திரிகையாளர்கள் போவாங்க சார். அதாவது இந்த நடிகர்கள், அரசியல்வாதிகள், இவங்களுக்கு சாதகமான விஷயம் வரும்போது பத்திரிகையாளர்கள்கிட்ட சிரித்து சிரித்து பேசுறது ரொம்ப நன்றின்றது. அப்புறம் இவங்களை பற்றி நிறைய, இவங்க முதுகில் நிறைய அழுக்கு இருக்குது, அதை அது கொஞ்சம் வெளில வரும்போது அதை காட்டும்போது வந்து ஆக்ரோஷமாக பேசுறது, ஒருமையில் பேசுறது. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள், சினிமா நடிகர்கள் ஒருமையில் பேசுறது, இந்த மாதிரியான செயல்பாடுகள். இவர் அதை தாண்டி ஒரு படி மேலே போயிட்டு கடுமையாக மைக்கை பிடிச்சி கண்டமேனி சகட்டு மேனிக்கு அடிக்கிறாரு. அவங்க ஆதரவாளர்கள்லாம் அடித்து எட்டு உதைக்கிறாங்க எல்லாருமே, பத்திரிகையாளர்கள். இந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல இந்த ஆந்திர சினிமா இருக்குல்ல சார், இவங்க வந்து ஒரு நாலு கூட சொல்ல முடியாது, ஒரு மூணு குடும்பத்துக்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கு. முதல்ல அதை சொல்லிடுறாங்க நம்ம. அப்புறம் விசித்திரா சொன்ன கதைகள்லாம் அப்புறம் போவோம். ஆந்திர சினிமா மூன்று குடும்பம் சார். ஒரு பக்கம் நாகேஸ்வரராவ், நாகார்ஜுனா, அந்த நாகேஸ்வரராவ் நாகேஸ்வரராவ் குடும்பம், அந்த பக்கம் என்டி ராமராவ் குடும்பம். இல்லை இப்படி கூட சொல்லலாம், இந்த பக்கம் என்டி ராமராவ், அங்கே நாகேஸ்வரர், இந்த ரெண்டு குடும்பம். அதுக்கப்புறம் நடுவில் வந்து சிரஞ்சீவி குடும்பம், அந்த அல்லு அர்ஜுனெலாம் அதுக்குள்ளே வந்துடுவான். இந்த 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 மூன்று குடும்பங்கள் வந்து அங்கே வந்து என்டி ராமராவ் குடும்பத்தில் அந்த பாலையெல்லாம் வந்துடும், பால இந்த ஹெலிகாப்டர் காலில் நிறுத்துறோம் பாருங்க, அவன் எல்லாம் வந்துடுவான். அவங்கெல்லாம் அப்படி இவனுங்கக்கிட்ட இந்த தெலுங்கு சினிமா மாட்டிக்கிட்டு அவனுக்கு பண்ணுறது தான் சார் அங்கே எல்லாமே சார். நான் கேட்ட வரைக்கும் சொல்கிறேன், இவனுங்க பண்ணுறது தான் அங்கே, அங்கே வைக்கிறது தான் சட்டம் இவனுக்குள்ளே. அங்கே வந்து ஒரு அரசு இருக்கா, அரசு இருந்தாலும் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவனுக்கு எல்லாம் லிங்க்கில் இருப்பாங்க, செயின் லிங்க் மாதிரி. இப்படி எப்படி எப்படின்னு கேட்டால் செயின் லிங்க் சொல்லி தெரியும்ல, இந்த இடியாப்பம் எப்படி சிக்கின்னு இருந்தது அந்த மாதிரி ஒரு சொந்த பந்தமாகிட்டுமா. இவன் பொண்ணு கொடுத்துருப்பான், அவன் பொண்ணு எடுத்திருப்பான், இங்கே வந்து பையனை கொடுத்துருப்பான், கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பான், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பொண்ணாட்டி அவன் கட்டியிருப்பான், இவன் கட்டியிருப்பான், அப்படி இப்படி வந்து இடியாப்பம் சிக்கலாக இருப்பான்.
ஆந்திராவில் தனித்தனியாலாம் கிடையாது. இந்த மூன்று குடும்பம் ஒன்றுன்னு இப்போ இவங்களை மீறி என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிங்க? என்ன பண்ணிட முடியும்? இங்கே நீங்கள் அதெல்லாம் கம்பேர் பண்ணால் இங்கே பல பைத்தியெல்லாம் சொல்லியிருக்கிறானுங்க. ஒரு குடும்பத்துக்கிட்டே தமிழ் சினிமா சிக்கிக்கிட்டு இருக்குது, 4,000 கோடி வருமானம் உள்ள ஒரு சினிமா துறை ஒரு குடும்பத்தில் இருக்குது. இங்கே ஒரு குடும்பத்தில், அங்கே 3 குடும்பத்தில் சிக்கி நீங்கள் எங்கேயுமே போக முடியாது சார். அவங்கள மீறி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது சார். ஒரு உங்களுக்கு துப்பாக்கி சுடு சம்பவம் நடந்தது தெரியல, அது என்ன பண்ணாங்க, என்ன நடந்தது? அந்த இயக்குனரே சொல்லிட்டான், எந்த யார் சுடப்பட்டானோ அவனே என்ன சொல்லிட்டான், அவங்களுக்கு கேஸ் நிற்கவே இல்லை. நல்லா தெரியும், பெரிய பரபரப்பாச்சு, ஒன்றுமே இல்லாத போயிடுச்சு. அதனால் அந்த குடும்பத்தை இருக்கிறான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இவன் ஏதாவது ஒரு லிங்க்கில் இருப்பான். யார், இந்த மோகன் பாபு இருக்கான் பாருங்கள், இவன் நடிச்சதே கொஞ்சம் படம் தான் நடித்தான். தெலுங்கில் கொஞ்சம் நிறைய நடிச்சிருக்கலாம், ஆனால் வில்லன் கேரக்டர் தான் நடித்தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெத்தராய்டுன்ற படம் தான் உங்களுக்கு தெரியும், நாட்டாமை படம் தான் பெத்தராய்டு எடுத்து ஹீரோவாக நிறைய படங்களை இவர் நடிச்சிருக்காரு. என்னன்னா இங்கே ஒரு குற்ற தமிழ் சினிமாவில் வில்லன் கேரக்டர் தான் நடிச்சிருக்காரு. தெலுங்கில் நடிச்சிருக்கலாம், ஹீரோவாக நடிச்சிருக்கலாம், வில்லனாக நடிச்சிருக்கலாம், ஆனால் தமிழ் சினிமாவில் சொற்பமான ஒரு படங்கள் தான் அதில் நடிச்சது. பெரும்பாலும் வந்து கேட்டால் வந்து வில்லன் கேரக்டர் தான் நடிச்சிருக்கோம். ஓகே, இல்லை அவருக்கு ஒரு பிரச்சனை, சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சார். இவங்களுக்கு சொத்து இதில் மூணு பண்ண, சொத்து பிரச்சனை, பொண்ணு பிரச்சனை, இந்த ரெண்டு பிரச்சனை தவிர வேறு என்ன இருக்குது அவங்களுக்கு? ஒன்று சொத்து பிரச்சனை, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் பிரச்சனை, உனக்கு எனக்குன்ற அந்த சண்டை, இல்லைன்னா சொத்து சண்டை, உனக்கு எனக்குன்னு சார். இதை ரெண்டு தவிர வேறு என்ன சண்டை இருக்க போகுது? இல்லை ஆட்சி அதிகாரம் பொறுத்த வரைக்கும் பகிர்ந்து கேட்டால் யார் ஆட்சியாக இருந்தாலும் அவங்க ஆட்சி தான். நான் சொன்ன பாருங்க, அந்த 3 குடும்பம் ஆட்சி தான், எப்படியாவது லிங்க் எடுத்துருவானுங்க. ஆனால் அங்கே அந்தளவுக்கு அங்கே அந்த மாதிரியான ஒற்றுமை இருக்குது. இல்லை இவர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு பத்திரிகையாளர் அங்கே இருந்தால் என்னென்ன ஏதோ ஒன்று பார்க்கக்கூடாது பார்த்துருவாங்கன்ட்டு தானே விரட்டி அடிக்கிறாங்க. அப்போ இவர் வைக்கிற அலிகேஷனே தப்புன்ற மாதிரி தானே? கண்டிப்பாக தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது சொத்து பிரச்சனை வந்து கேட்டினா மகன்கிட்ட இவங்களுக்குள்ள சண்டை நடக்குது, பிரச்சனை இருக்குது, அது வெடித்து வெளியே வந்துடக்கூடாது. பத்திரிகையாளர்கள்லாம் உள்ளே நுழைஞ்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சுடுவாங்க. இங்கே பாராட்டி எழுதலாம், புகழ்ந்து எழுதலாம், அவரை மாதிரி யாருமே கத்த கட்ட முடியாதுங்க, மோகன் பாபு மாதிரி யாரும் கத்த கட்ட முடியாதுன்னு சொல்லி எழுதலாம், அவர் மாதிரி ஒரு பெரிய பெத்தர் ஆயிடுங்க, இது பெத்தர் ஆயிடுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணான்னா அதை வந்து சொல்ல முடியும். ஒருவேளை மகன் ஆதரவாளர்கள் வந்து இவர் இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஏதாச்சும்? கண்டிப்பாக இவன் ஏதாவது பண்ணியிருப்பான் சார். சொத்து பிரச்சனைனா எல்லாரும் சார், கர்நாடகாவில் நீங்கள் சொன்னால் நம்பிக்கை, இன்றைக்கி சொல்லலாம் நம்ம, புனித் ராஜ்குமார் வந்து அவருடைய சொத்துக்கள் பல நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுருப்பார், உண்மை உண்மை. அதே மாதிரி இப்போ இந்த கேன்சரில் படுத்துட்டுருக்கிறார்ல யார், சிவராஜ்குமார், அவங்க கூட சில சொத்துக்கள் வந்து பரம்பரை சொத்துக்கள் வந்து அனாதாசம் கொடுத்தா சொல்லணும். ஆனால் வீரப்பன் பிடியிலிருந்து வந்த பிறகு, நல்லா கேட்டுங்க, ரெண்டு சம்பவம் சொல்கிறேன், யாரும் சொல்ல மாட்டாங்க இதை. வீரப்பன் பிடியிலிருந்து வந்த பிறகு அவர் ராஜ்குமார் சொன்ன வார்த்தை என்னென்னா, என்ன இந்த சொத்தை பிரிக்கிறார், ஏன்னா பிரிக்காமல் தான் போயிட்டாரு என்ன, அந்த வந்த பிறகு பிரிக்கிறார், பிரிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தைன்னு கேட்டால், என்னை வீரப்பனே நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னாராம். அவர் சொன்ன வார்த்தை, என்னை வீரப்பனே நல்லா பார்த்தோன்னா நான் நிம்மதியாக இருந்தாங்க. எங்கே நீங்கள் எங்கே நிம்மதியாக இருந்தார்? காட்டில், காட்டில் நிம்மதியாக இருந்தேன். கரண்ட் இல்லை, ரேடியோ இல்லை, ஃபேன் இல்லை, லைட் இல்லை, எதுவுமே இல்லை. அங்கே நான் நிம்மதியாக இருந்தேன் அறம். அப்போ எவ்வளோ நொந்து போயிருப்பார் இந்த சொத்தை பிடிக்கும் போது? ஒன்றாச்சுங்களா, ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, என் டி ராமராவ் சொன்னாராம், இந்த மாதிரி கதை எழுத வந்தாங்கல்ல, யார், சிவபார்வதி, கதை எழுத தான் வந்தாங்க. ஆனால் இவர் எழுத, அவர் எழுத, ரெண்டு பேரும் மாறி மாறி எழுத கிட்டத்தட்ட வந்து மனைவியாகவே ஆயிட்டாங்கன்னு ஒரு கதை இருக்குது. அவங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ரொம்ப போனோம்னா வந்து இவருக்கு ராஜ்கிரனுக்கு வந்து கோபம் வரும், நம்ம அதை பற்றி எழுத முடியாது. ஸோ அங்கே அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு ஆயிடுச்சு நமக்கு, அது முக்கியம் இல்லை. அப்போது அவர் என்ன சொன்னாராம், அந்த சிவபார்வதி கிட்ட என்ன சொன்னாருன்னா, அப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுது பொதுவில் பத்திரிகை, உங்களுக்கு இந்த வயசில் எதுக்குங்க இன்னொரு கல்யாணம் அப்படின்னு சொல்லி இதை கேட்கும்போது, என் மனைவி இறந்த பிறகு என்னை யாருமே என்னை கவனிக்கவே இல்லை. என்ன கவனிப்பாங்க காலம் ஃபுல்லாக சினிமான்னு ஓடிட்டேன். முதலமைச்சர் பதவியில் நீ இருக்கிற, அதிகாரத்தில் நீ இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னை யாருமே கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னா பிள்ளைங்க சார், எல்லாருக்கும் வயசாகுது, அவனுக்கு வந்து வந்து வயது 30 இருக்குது, நீ 70 வயசு வரைக்கும் இருந்தேன்னா உங்களுக்கு மற்றவங்க உன் பெத்த பிள்ளைகளுக்கு 50 வயசு ஆகிடுச்சு. அப்போ சொன்னாரன் அவன் கேட்டால், என்னை யாருமே கவனிக்கவே இல்லை, யார் கவனிச்சாங்கன்னு கேட்டால், சிவபார்வதி தான் என்னை கவனிச்சாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். நான் எதுக்காக சொன்னால், இது இதாண்டி இங்கே நீங்கள் எடுத்துங்க, நம்ம விஷயத்து இந்த விஷயத்தில் பெருமைக்குரிய ஒரு விஷயம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சிவாஜி வந்து கடைசி வரைக்கும் குடும்பத்தில் ஐக்கியமாக இருந்தார். சொத்து வெளியில் யாருக்கும் எங்கேயும் போயிடாத அளவுக்கு கரெக்டாக பார்த்து மொத்தமாக சேர்த்து கொடுத்து, இது அழிக்காமல் இருக்க
சிக்கல் இருக்குது சார். அது வந்து பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ வழக்கு இப்போ இப்போ அது வரும் சார். ஏன் வரும் கேட்டீங்கன்னா, பல பல சொத்துக்கள் வந்து விலை மதிப்பு கூடிடுது, அங்கே வரும். ஆனால் அவர் எதுவும் பண்ணவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, அவர்கிட்ட சர்ச்சை இல்லை, சிவாஜி கிட்ட சார். சிவாஜி கொடுத்த பிறகு அந்த குடும்பத்தில் சர்ச்சை இருக்கும். அவர் இருக்கிற வரைக்கும் குடும்ப கட்டு கட்டுக்கப்ப சார், பிரபு வழி மாறும்போது உயிரை கொடுத்து போறேன். ஆக உயிரை உயிரை மையப்படுத்தி பேசுகிறாரோ என்னன்னு கேட்டீங்க. இல்லை சார், இது வந்து முத்துராமன் குடும்பத்தில் இந்த சொத்து பிரச்சனை வந்தது. அவர் கண்டிப்புக்கு அவங்க சகோதரிகள்லாம் இது பண்ணாங்க. இப்போது மோகன் பாபு குடும்பத்தில் அதே பிரச்சனை. என்ன சொல்கிறார் அவர், அவர் அவங்க மகனும் மருமகளும் 7 மாத குழந்தைய வீட்டில் பணிப்பெண்கிட்ட பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு அவங்க எங்க போயிட்டாங்கன்னே தெரியலன்றாரு. இதுவே ஒரு திடுக்கிடும் தகவலா இருக்கு. இல்ல இத நான் முடிச்சிடுறேன். இல்ல இல்ல, ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நீங்க அப்படியே வச்சிருந்தா கூட பாத்தீங்கன்னா சரிங்களா, ஒரு ஒரு தாத்தாவா வந்து அது முறையா நீங்க அதை வந்து எடுத்துக்கலாம் சார். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் அதே நம்ம அண்ணியனா பாக்கணும். 30 அடி ஆட்களோட வந்து வீட்டை வந்து ஆக்கிரமிச்சு அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டாங்க. எப்ப போனாலும் எனக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கு, அந்த வீடை அவர் என் மகன் பேர்ல எழுதிக்கணும்னு பாக்குறான். இப்படி ஒரு தலைபட்சமாகவே இந்த கதை போய். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அண்ணன் தம்பிகளுக்கும் சொத்து பிரச்சனை வரலாம். நான் சிலதெல்லாம் அனுபவிச்சதெல்லாம் நான் சொல்கிறேன். போகிற போக்கில் அடிச்சு விடல. அண்ணன் தம்பிகளுக்கும் சொத்து பிரச்சனை. ஆனால் அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் சொத்து இருக்குது கேட்டால் அங்கே கோளாறு வந்து அப்பா அம்மா கிட்ட தான் இருக்கும். நீங்கள் சரிசமமாக பகிர்ந்தளிக்கிறதுல பிரச்சனை இருந்தால் அது வந்து இது மாதிரி வெடிச்சு வெளியே வரும். அதாவது அங்கே சொத்தை பிள்ளைங்களை வளர்க்குறேன் சொல்கிறான் பார்த்தீங்களா. பிள்ளைங்களை நான் அப்படி பார்த்தா நம்ம சூப்பர் ஸ்டார் 2 பிள்ளைங்களை வந்து அவர் தான் சார் வளர்த்துக்காரு. ஐஸ்வர்யாக்கும் தனுஷுக்கும் பிரச்சனை வந்தபோது அந்த பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பான்ற ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் கிட்ட இல்லாமல் தாத்தா கிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் பாசமாக ஏற்றுக்கணும் சார். நீ வளர்த்த வளர்ப்பு தானே, இப்போ நீ வளர்த்த வளர்ப்பு ஆட்டோவில் கூட கூட்டு போனாலும் சார் பசங்களை சார் உன்னுடைய ரத்தம் தானே, உன்னுடைய சொந்தம் தானே, அதை போய் நீ சொல்லலாமா முதல்ல. அவங்க பிள்ளைகளை 7 மாதத்தில் பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் கூட 7 மாதம் கூட இருட்டோம் எட்டு நீங்க வேலைக்காரி வச்சு கூட நீ வேலைக்காரி தானே வச்சு வளர்த்த. அது ஒன்றும் அப்போட நீ சொல்ல கேட்டா நீ அங்கே குடும்ப சூழல் என்னன்றது நமக்கு தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் இதெல்லாம் பொது வெளியில் வந்து சொல்லலாமா ஒரு பெரிய மனிதர். நான் சொல்கிறேன், இங்கே அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கைகளுக்குள்ள சொத்து பிரச்சனை காலங்காலமாக இருக்குது சரிங்களா. இன்றைக்கில் ஆனால் ராஜாக்கள் காலத்தில் கூட இருக்கும். அரண்மனை செத்த பிறகு, ராஜா செத்த பிறகு யாருக்கு சொத்துன்றதால் தகராறு இருக்குது. ஆனால் ஒரு அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் சொத்து பிரச்சனை வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு தலைபட்சமாக மகன் வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். கண்டி இருக்கலாம். நீ பிரிக்கும் போது வந்து சரிசமமாக பிரிக்கணும். அது உரிமை பிரச்சனை, சொத்து பிரச்சனை வராது, உரிமை பிரச்சனை. நான் அவன் வயிற்றில் போகிறேன்னா இல்லையா, அவனுக்கு மட்டும் அவ்வளோ கொடுக்குறேன், எனக்கு மட்டும் இதை கொடுக்குறேன். இப்போ என்னோட முக்கியத்துவம் ஏன் குறையுது, எங்கே குறையுது? அது கண்டிப்பாக வரல. இங்கே உரிமை பிரச்சனை, சொத்து பிரச்சனை இங்கே அதை பார்க்கக்கூடாது. ரைட்ஸ் எனக்கு வந்து அவனுக்கு அவன் நானும் ஒரே வயிற்றில் தானே பிறந்தோம். இதை தாண்டி இன்னொரு சிக்கல் இருக்குது இவனுக்கிட்ட, நம்ம அது கூட தெரியாது. கீழே இன்னும் ரொம்ப நல்லா ஆராய்ஞ்சி பார்த்தா தான் தெரியும். இவன் ஏதாவது 2 கிடு வச்சுருக்கலாம் ஒன்றுக்கு. நான் இவனை சொல்லலை, நேரடியாக சொல்லலை, சொல்கிறேன் நான். அதனால் தான் இவன் சொல்லிடுறேன், பிரச்சனை இல்லை. ஒன்றுக்கு மேற்கொண்ட 2 இருக்கலாம், அவங்களுக்கு இங்கே வாரிசு 2, இங்கே ஒரு 2 வாரிசு, இங்கே அண்ணன் தம்பினா எப்படி அண்ணன் தம்பி இருக்குல்ல. இதெல்லாம் எங்கள் பையன் தரப்பு ஆட்கள் சொல்லிட்டு போகிறாங்களோன்னு பத்திரிகையாளர்களை கண்டிப்பாக இருக்கலாம். இல்லை இந்த பத்திரிகையாளர்களை இவ்வளோ கடுமையாக விரட்டி அடி. அதைத்தான் நான் சொல்கிறேன். நீ வீட்டு இப்போ புரியுதுங்களா, இவன் வந்து இவங்க நல்லா படிங்க. சமீபத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக் போடுறதுக்கு துபாய் போனார் சொல்லிட்டு மியூசிக்கை போட்டார். மியூசிக் போட்டிருந்தால் பிரச்சனையே கிடையாது சரிங்களா. ஏதோ மியூசிக்கை போட்டார், அது வந்து பெரிய பிரச்சனையாகிட்டுன்னா அவங்க குடும்பத்துலேருந்து வெடிச்சு வெளியே வருது. நம்ம யாரும் சொல்லவே இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் நல்ல இசையை கேட்குறோம். நீ இங்கே போட்டான்னா துபாயில் போட்டான்னா, நீ துபாயில் போட்ட மியூசிக் வந்து வெளியே வந்து அவங்க குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாகி ஒரே ரட்சையாயிடுச்சு. இதை சொன்ன உடனே என்ன சொல்லிட்டான் பல பேர்னு கேட்டால், ஏஆர் ரஹ்மான் எதிராக பேசுகிறாரு. யாரும் இங்கே ஏஆர் ரஹ்மான் எதிராகலாம் பேசவே இல்லை. அவங்க குடும்பத்துலேருந்து வெடிச்சு வருது. இப்போ இந்த இப்போ நீங்கள் பாருங்கள், இவன் மோகன் பாபு வெடிச்சு வெளியே வருது, யார் பொறுப்பு இதுக்கு? அவரே தான் பொறுப்பு. அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு வாங்கப்பா, நீங்கள் வந்து பஞ்சாயத்துக்கு வந்து வெளியே சொல்லுங்க. அவங்க கவர் பண்ணி போட்டிருந்தா கூட நம்ம சார் செய்தி சேகரிக்கிறதுக்கு காலங்காலமாக அவங்க வேலை சார். அவங்கள போயிட்டு நீ அடிக்கிற, நீ உன் பிள்ளைய அடி, உன் பிள்ளைய அடிச்சா பதில் திருப்பி அடிப்பான். அதை தான் நீ செய்யணும். இங்கே பலரும் என்னென்னு கேட்டினா இழிச்சவையனா பத்திரிகையாளர் தான். டீசெண்டாக சொல்லுங்கள் ஒரு நிகழ்ச்சி. இல்லை சார், இது வந்து இப்போ அஜித் சொல்லிட்டார், இது எங்கள் குடும்ப நிகழ்வு, தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் போயிடுங்கன்னு சொல்லிட்டார். ஆமாம் ஆமாம், முடிஞ்சிச்சு. அதை விட்டு நீங்கள் என்ன மைக்கு பிடிங்க அடிக்கிறது இதெல்லாம் வந்து வெளியே சொல்லியிருக்கலாம். ஆ போகாமல் இருக்க போகிறோம். இங்கே பலர் போகாத பட்சத்தில் காவல்துறையை கூப்பிட்டு அப்புறப்படுத்திருக்கலாம். சார் எத்தனையோ முறை ரஜினி நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரே ஒரு முறை எக்ஸப்ட் நான் அதை வந்து விதிவிலக்காக விட்டுருவோம். நம்ம அந்த தூத்துக்குடியில் பேசுறது விட்டுருக்கேன். மற்றபடி அவர் வீட்டில் வந்து
எவ்வளோ பொறுமையாக அமைதியாக வந்து பேசி அப்புறம் உள்ளே போயிடுவார். அங்கே ரோட்லேயே நிற்க வச்சு அந்த மைக்கெல்லாம் வர வச்சு ரெண்டு ஒரு வார்த்தை பேசிவிட்டு அப்படி உள்ளே போயிடுவார். அவருக்கு நண்பர் நீ மாதத்துக்கு ஒரு முறை வந்து ரஜினி உடம்பு கெட்டதுக்கு காரணமே மோகன் பாபு தான். எந்த எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? ஆமாம், உட்காந்து எல்லாம் சரக்கு அடிக்கிறதுலாம் யார் கூட நீங்கள் நினைக்கிறீங்க? ரஜினி இங்க தனியா அப்படிலாம் சார், இவன் பாலிய நண்பன் சார், இவன் பாலிய நண்பன், இந்த பழியில அவர் மேல போ சார், அப்படிலாம் கிடையாது சார், சாட்டலாம், அதுக்கு அப்படிலாம் கிடையாது. நான் ரஜினி கூடி சார், சரி நான் ரஜினி வந்து வாயில வந்து சார், நீங்க ரஜினிக்கு எதிராக பேசுற மாதிரி பண்ணுங்க. சரக்கு அடிக்கிறது சாதாரண விஷயம் சார், உங்களே என்னையும் தான் இங்கே எரிச்சவா மாதிரி சொன்னுக்கிறான். நீங்க பாவம் வேஸ்ட்ன்ற மாதிரி சொல்லுவானுங்க. இதெல்லாம் சரக்கு அடிக்கலாம் வேஸ்ட்டு அப்படிதான் நான் பல பேர் சொல்லுங்கிறான். சரிங்களா, இவன் வேலைக்கு ஆகாதவன், எது இவன் வந்து வடிவேல் சொல்லுவாங்க தெரியுமா, இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படிதான் நம்மள சொல்லியிருக்கிறானுங்க. நமக்கு அது அந்த பேரை எழுந்துட்டு போட்டோம். ஆனால் ரஜினி ரஜினி காலம் காலம் பண்ணலாம் இல்லை, ரஜினி குடிச்சது ரஜினி பாபு தான் சொல்றது, நீங்க குடிச்சதே நீங்க இப்படி சொல்றீங்க. ஒரு நான் பேரை சொல்லாமல் சொல்லிடுறேன், ஒரு மூன்று நடிகர்கள் இருக்கிறாங்க, நான் இதை இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன் சொல்கிறேன். மூன்று மெகா நடிகர்கள் இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கிற இரண்டு மெகா நடிகர்கள், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலையா, அங்கே இருக்கிற பாலையான்னு போட்டுங்க சரிங்களா, நான் பாலையான்னு சொல்லியிருக்கிறேன். மூணு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க, ஒரு படம் ஷூட்டிங்கை போக பேசுகிறாங்க, ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க மாதிரி பேசுகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஹேமா கமிட்டி வந்தபோது கூட நான் அதை சொன்னேன், அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது கடுமையான ஆட்சேபம்லாம் வந்து இருந்தாலும் நான் சொல்கிறேன், பலருக்கும் சேர்ந்துருக்காது இல்லை, அதுக்காக மீண்டும் நான் சொல்கிறேன், நாகரிகமாக சொல்லலாம் அதை, அது கொஞ்சம் ராவாக சொன்னேன் சொன்னேன். அப்போது அந்த பாலையா சொன்னாரான், என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து யாரெல்லாம் என் படத்தில் வந்து அறிமுகமாகறாங்களோ அவங்க முதல்ல வந்து என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துடணும், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து நான் வந்து அடுத்த வந்து ஸ்டார்ட் கேமரா அதாவது படம் ஆரம்பிக்கிறதுக்கே போவேன். புதுசாக ஒரு நடிகை எந்த நடிகை வந்து கதாநாயகம் வந்தாலும் அவங்க முதல்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. இது எப்படி நடந்தது, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் சரிங்களா. இங்கே மூன்று நடிகர் இருந்தாங்க இல்லையா, இங்கே தமிழ் இங்கே இரண்டு மெகா நடிகர்கள், அங்கே ஒரு பாலையா, அந்த ஒரு மெகா நடிகருடைய மகள் வந்து அதை நான் ஒரு பிரின்ஸிபலாகவே வச்சுருக்கிறேன்னு சொன்னாராம். எந்த நடிகை வந்தாலும் முதல்ல வந்து எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துடணும்னு சொன்னேன். அந்த ஒரு மெகா நடிகருடைய மகள் வந்து ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மெகா நடிகருக்கு எப்படி மன இருந்திருக்கும், எந்த மாதிரி மனசு இருந்திருக்கும் எப்படி யோசிச்சிருப்பீங்க பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏதோ நம்ம இட்டுக்கட்டிலாம் சொல்லவே இல்லை, நீங்கள் சரக்கடிச்ச விஷயம் சொன்னாலே நீங்கள் கொதிக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்கள், ஒரு தந்தையாக ஒரு மனசு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ புரியுதுங்களா, வயசில் ஆண் ஆட்டம் அதுபடி. இப்போ நான் சொல்லவே இல்லை இந்த மேட்ரை, பாலிய நண்பர்கள் அவரே ஒத்துப்பார் சார். நீங்கள் ஒன்றா ரஜினி சார் ஃபோன் போட்டு கேளுங்க சார், உங்கள் பாலிய நண்பர் மோகன் பாபு நீங்களும் ஒன்றா உட்காந்து சரக்கு அடிப்பீங்கன்னு கேட்டால் இது என்னங்க ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்கன்னு இப்போ அட்வைஸ் பண்ணுறாரு, இது குடிக்காதீங்க அதெல்லாம் குடல்லாம் வெந்து போய் அப்புறம் ஒரு கிட்னி வந்து ரிப்பேர் ஆகி கிட்னிலாம் மாற்றி ஸ்டென்ட்லாம் வச்ச பிறகு பின் வேறு என்ன சொல்ல முடியும், நல்லா குடிங்க அப்படியே சொல்ல முடியும். என்ன சார் நல்லா சரக்கடிங்க, தான் இளைஞர்கள்லாம் வாங்க நல்லா சரக்கடிங்க நான் சொல்லுவார். இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஜென்ரேஷன் அழிஞ்சு போயிடுச்சு சார். இப்போ கடைசி காலத்தில் எல்லாருமே நினைக்கிறோம் அந்த ஞானோதயம்லாம் இப்போ தான் வரும், புரியுதுங்களா. நாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும், நம்ம வீட்டில் எல்லாம் மெகா குடிங்காருங்க, எல்லாம் டாக்டர் பட்டம் பிஎஸ்சி பட்டம் வாங்கினவங்க, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆஹா இது இது வந்து காலையில் வெடிகாலில் பல்வழக்காமல் குளிச்சுட்டு கீழே ரோட்டில் விழுந்து தூக்கின் போய் சேர்க்குற சாதாரண குடும்பங்கள் நம்ம, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ மோகன் பாபு வந்து போதையில் தான் இந்த மாதிரி ரியாக்ட், போதையில் சரக்கில் இருந்திருப்பான் சார், அதுக்கப்புறம் அங்கே சண்டை வர வந்திருக்கான், என்ன நடக்கு தெரியல, சுற்றி இருக்கட்டும் இந்த கேமராமேனில் பார்த்து இருக்கிற இழுச்சவன் கேமராமேன் தானே, அவன் அடித்தா யாருன்னா கேட்க போகிறாங்க, யாராக கேட்க போகிறாங்களா, என்ன யாரும் கேட்க போகிறதில்ல, இன்னும் அதிகாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். என்ன இப்படினா இப்போ வழக்கை பதிவு பண்ணிட்டாங்க, நான் கேட்குறேன், அதான் நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்தையும் சொன்னேன். இவனுக்கு எல்லாமே வந்து அங்கே ஒரு மினி கவர்மெண்ட் சார் இவனுக்கு, டோட்டலாகவே இவனுக்கு வந்து சினிமா துறை வந்து ஒரு கவர்மெண்ட்டு. இன்னும் அதெல்லாம் இவங்க பார்த்தாங்களா, இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியல, மேடையில் முழங்குறவங்களாம் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4-3 குடும்பத்தோட வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் தான் இங்கே நடக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, என்ன வேணால் பண்ணுவாங்க அவங்க. விசித்திரா சொன்னாங்க, கேட்டாங்கல்ல, கேட்டிங்களா இல்லையா, பாலகிருஷ்ணன் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நடந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே பிக்பாஸில் போனது, அதுதான் உண்மை. இங்கே நடிகைகள் பேச மாட்டாங்க, அதுவும் சாதாரண கிடையாது, குடிசா மிருகம் மாதிரி போனலாம். இங்கேருந்து நடிகைகள் சில ஒரு நடிகை பேச சொல்கிறாங்க, சொல்ல முடியல, குடிச்சுட்டா மிருகம் மாதிரி பண்ணலாம், மிருகம் மிருகம் என்ன பண்ணும் குடிச்சுட்டா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிருகமே மோசமாக இருக்கும், மிருகத்துக்கு வந்து சரக்கு ஊற்றினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணலாம் சார் இவனுங்க, அவ்வளோ அராஜகம் பண்ணலாம், என்ன ஒன்றும் கேட்க ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள, என்ன பண்ணுறீங்க, ஆட்சியே எங்களுதுன்னு வானுங்க. அப்புறம் நாங்கள் சொன்னதான் அங்கே டெல்லி வரைக்கும்
அப்போ அங்கே போய் மீண்டு வர முடியுமா சார்? ஒன்றும் வர முடியாது. அடித்தா உதவி வாங்கிக்க வேண்டியது தான், வேறு வழியும் கிடையாது. அங்கே பத்திரிகை ஏதாவது பேச முடியுமான்னு நாங்கள் ஒன்றும் முடியாது. அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் இருக்க கவர்மெண்ட்னால் அதை சொல்லிக்க முடியும். கேரளாவை சொல்ல முடியும், தமிழ்நாடையும் சொல்ல முடியும். அதுக்காக நீங்கள் இரஃபான் மேட்டர்லாம் கேட்காதீங்க சரிங்களா. தமிழ்நாட்டில் கொஞ்சம் சொல்ல முடியும் சரிங்களா, ரொம்ப இல்லை கொஞ்சம் சொல்ல முடியும். கர்நாடகாலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே ஒரு குடும்பம் இருக்குது, ஒரே குடும்பம், சிங்கிள் குடும்பம் தான், அதுவும் சிவராஜ்குமார் ராஜ்குமார். இப்போ கொஞ்சம் அவங்க நொடிஞ்சு போயிட்டாங்க, அடுத்தடுத்து மரணங்கள் இப்படி. ஸோ இவங்கெல்லாம் ஒரு ராஜ்யம் சார். இந்தியாவே நான் சொல்கிறேன், பெரும்பகுதி கட்டினா கட்டினா தென் மாநிலங்கள் மட்டும் கிடையாது, நார்த்லேயும் அதே தான் நிலமை. அங்கே நிறைய குடும்பம் இருக்குது, சொன்னால் ராஜ் கபூர், ரிஷி கபூர், இந்த கபூர், அவன் இவன் எல்லாம் அங்கேயும் இருக்கிறானுங்க. நமக்கு ரொம்ப பரிச்சயமாக தெரியல, அங்கேயும் அவனுங்க ராஜகம் தான், பச்சன் கிச்சன் எல்லாம் இருக்கிறானு. இவனுங்கெல்லாம் ஒரு ராஜகம், இவனுக்கு என்ன பண்ணாலும் அங்கே வந்து கேஸ்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் ஸ்ரீதேவி எடுங்கலாம் பார்க்கலாம், ஸ்ரீதேவி நம்ம ஊர் பொண்ணு தான், செத்து போனீங்கன்னா அவள் முடிஞ்சு போச்சு. நம்மளும் பேப்பரில் மறுநாள் காலையில் பேப்பர் வரும், ரொம்பலாம் ஆராய முடியாது, அதுவும் அப்படியே கடந்து போயிடணும், அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இவங்க வந்து பத்திரிகையாளர்களை வந்து காலங்காலமாக இது நடக்குது. பெரிய அளவில் வலுவான ஒரு கட்டமைப்பு இல்லை சார் இங்கே போகிற போக்கில். அதுவும் யூடியூப்லாம் ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறானுங்க. அதான் ஒரு யூடியூபர் தான் அப்படின்றான், பார்த்து தான் இருக்கிறோம். இங்கே இருக்க பல நடிகர் நடிகைகள்லாம் வந்து இப்போ இந்த சுப்பிரமணியன் சொல்லிட்டு ஒருத்தன் தான், யூடியூபர்லாம் தியேட்டர் உள்ளே விடாதீங்க, கேட்டுக்கு வெளியே நிற்க வைங்கன்னு பேசுகிறான். அதே துணியில் தான் இவங்களும் பேசுகிறானுங்க. யார்? சிவகுமார் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க. ரொம்ப வித்தியாசம் நீங்கள் நினைக்காதீங்க, அவங்களும் அப்படி தான். அந்த அதே மனப்போக்கு, அந்த பண்ணையார் மனப்போக்கு சார், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இவன் மைக்கில் பிடுங்கும் போது அந்த முகபாவனையும், சிவகுமார் இந்த செல்லு தட்டும் போது இந்த அந்த முகபாவனை ஒரே மாதிரி தான் ஆகிடல. மனசாச்சோட சொல்லுங்கள், அந்த முகத்தில் எவ்வளோ அந்த கோபம் பாருங்கள். என்னடா போட்டோ எடுத்து தேஞ்சா போயிட போகிறேன். ஆனால் அந்த தட்டின வேகம் பார்த்தீங்களா, அதே முகம் வந்து மோகன் பாபுக்கிட்ட இருந்தா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள், இருந்துதான் இல்லையா? அந்த முகத்தில் அந்த கோபம், அந்த ஆக்ரோஷமாக ஆக்ரோஷம், இதுதான் உண்மை. நடக்க காலங்காலமாக இப்படி தான் பண்ண பத்திரிகையாளர்னா இவங்க லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்க. அது சரியான வந்து அதுக்கு வந்து இதுதான். இவங்க வீட்டில் வந்து நாய் குட்டி போடுதுன்னா அதை ஃபோட்டோ எடுத்து போட்டாலும் அது சந்தோஷம், அப்போ ஆகா ஓகணும். பார்த்தோமா இல்லையா? நம்ம ஒரு நல்ல விஷயம், நியாயமான விஷயம் சொல்ல முடியல. ஒரு டாக்டர் சொல்லிட்டு அவசரப்பட்டார், யார்? நெப்போலியன் மேட்டரில் பார்த்தீங்களா இல்லையா? கடைசியில் அவர் அதை விட்ரா பண்ணிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு நியாயமான விஷயம் கூட சொல்ல முடியல. அவரை யூடியூபர்ன்ற பார்வையில் தான் பார்த்தாங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார்.